கெட்டப் சேஞ்சி யூடியூப் நேரில் எங்களுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் நான் தமிழன் மைதின் இன்று இளைஞர்கள் மத்தியில் இழக்கூடிய ஒரு கேள்வி நம்மிடம் கல்வி தகுதி இருக்கின்றது நம்மிடம் ஆங்கிலத்தை நுனிநாக்குகள் பேசுகின்றோம் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றோம் உழைக்க தயாராக இருக்கின்றோம் ஆனால் ஏன் நம்மால் முன்னேற முடியவில்லை பொருளாதாரம் மட்டும் நம்மிடம் இருந்தால் நிச்சயமாக முன்னேறலாம் அந்த பொருளாதாரத்திற்கு நாம் என்ன செய்வது அன்பு உறவுகளே முன்னேற்றத்திற்கு பொருளாதாரம் தேவைதான் ஆனால் பொருளாதாரம் மட்டுமே தேவையில்லை முன்னேறுவதற்கான சூத்திரம் என்பது தான் உள்ளது ஒவ்வொருவரும் முதலில் தான் யார் நாம் என்ன போகின்றோம் நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய ஆசைகள் என்ன நம்மளுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர்களே வெற்றி பெறுவதற்கான ஐந்து வழிமுறைகள் அது உங்களிடமே உள்ளது அதை நான் நினைவூட்டுகின்றேன் வெற்றி பெற்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் வெற்றியாளர்கள் ஒரு முடிவுகளை விரைவில் எடுக்கிறார்கள் அப்படி எடுத்த முடிவுகளை மிக மெதுவாக மாற்றுகிறார்கள் தோல்வி உறுபவர்கள் முடிவுகளை மிக மெதுவாக எடுக்கிறார்கள் அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகளை மிக விரைவாக மாற்றிவிடுகின்றார்கள் அதாவது வெற்றி பெற்றவர்கள் ஒரு முடிவை எடுக்கின்றார்கள் என்றால் அந்த முடிவை விரைவில் எடுக்கிறார்கள் அந்த முடிவில் ஏதேனும் தவறு ஏற்பட்டிருந்தால் அந்த முடிவை மாற்றுவதற்கு தாமதிக்கின்றார்கள் ஒன்றுக்கு இருமுறை பலமுறை யோசனை செய்கின்றார்கள் ஆனால் தோல்வி உருவவர்கள் ரொம்ப லேட்டாக தான் முடிவே எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்துக்களை மட்டுமே பார்க்கின்றான் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கின்றான் உனக்கு ஒரு வாய்ப்பு வருகின்றது என்றால் அந்த வாய்ப்பிலே நல்லது கெட்டது என்பதை நீ யோசிக்க வேண்டும் யோசித்துதான் ஆக வேண்டும் ஆனால் அதில் ஆபத்து மட்டுமே உள்ளது இதனால் நமக்கு ஒரு அவப்பேர் ஏற்பட்டுவிடும் இதனால் நமக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுவிடும் என்று நல்ல வாய்ப்பினை நழுவ விட்டுவிடக்கூடாது கூடாது அந்த ஆபத்து இல்லாமல் அதை செய்வது எப்படி என்பதை சிந்தித்து அதிலே நீங்கள் இறங்க வேண்டும் மூன்றாவதாக அன்றாடம் வாழ்வின் சாதாரண விஷயங்களையும் அசாதாரண முறையில் ஒருவன் செய்கின்றான் என்றால் இந்த உலகத்தின் கவனத்தை அவன் இருக்கின்றான் ஒரு சின்ன விஷயம் இந்த விஷயத்தை யாராலே செய்ய முடியலை சாதாரணமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை இதை யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயம் நான் செய்கின்றேன் என்று ஒருவன் களத்தில் இறங்குபவனானால் அவனை இந்த உலகமே உற்று நோக்கும் அப்படி உலகம் உற்று நோக்கக்கூடிய ஒருவராக நீங்கள் வர வேண்டும் நான்காவது வெற்றி பெறுவது மிகவும் எளிதானது என்ன செய்கிறாய் என்பதை நீ அறிந்து செய்ய வேண்டும் செய்வதை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் வெற்றிலாம் ரொம்ப கஷ்டம் ஐயோ வெற்றி அடைவுறதுலாம் நம்மளால் முடியவே முடியாதுங்க அதுக்கு நிறைய போராடணும் இல்லை சகோதரர்களே உங்களுடைய இலக்கும் உங்களுடைய எண்ணமும் ஒன்றாக இருப்பின் நீங்கள் எதை அடைய நினைக்கின்றீர்களோ அதை அடைந்து தீர்வீர்கள் அதிலே உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் மற்றவர்களை பற்றி நீங்கள் அக்கறையோ கவலையப்பட தேவையில்லை ஐந்தாவதாக சூழ்நிலை சரியில்லை அதனால் இப்பொழுது நான் ஒதுக்கிக் கொள்கின்றேன் என்பவர்களும் தோற்று போகின்றார்கள் சரியில்லாத சூழ்நிலையை கூட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக நீங்கள் மாற்ற வேண்டும் எதிலே இல்லை பிரச்சனை எதிலே இல்லை போராட்டம் அனைத்திலும் உள்ளது நண்பர்களே தோழர்களே எல்லா பிரச்சனைகளையும் களைந்து ஒருவன் அதில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கின்றான் என்றால் அவனே உண்மையான வெற்றியாளன் நீங்கள் வெற்றியாளனாக மாற வேண்டும் என்றே கேட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் தமிழன் மைதீன்